எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 31 திருவசனங்கள் 31 தொடக்கம் 34 வரை. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையைப் போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்குப் பிறகு இஸ்ரயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூறமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 16 அதிகாரம் திருவசனங்கள் 13-23 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா எனவும், பிற இறை வாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யாரெனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர், தாம் மெசியா என்பதை அவரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசுவிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம்,
இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ உனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நீங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி வெற்றி அளிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து கேட்கின்றார், என்னை யார் என்று மற்றவர்கள் சொல்கின்றார்கள் என்று. அந்த கேள்வியை கேட்டவுடனே நிறைய பேர் நிறைய காரியங்கள் சொல்கின்றார்கள். நீர் சிலர் சொல்கின்றார்கள், நீர் ஒரு இறைவாக்கினர் என்று சொல்கின்றார்கள், அல்லது எரேமியா என்று சொல்கின்றார்கள், அல்லது இறந்து போன ஒருவர் என்று சொல்கின்றார்கள், அல்லது யோனா ஸ்நாபகர் என்று சொல்கின்றார்கள். இப்படி பல பதில்களை மற்ற சீடர்கள் சொல்கின்ற பொழுது சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு பதிலை பேதுருவானவர் சொல்கின்றார், நீ மெசியா என்று, இறைமகன் என்று. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஜேசு யாராக இருக்கின்றார்? ஏனென்றால் நான் எப்படி ஜேசுவை பார்க்கின்றேனோ அப்படித்தான் நான் என்னுடைய வாழ்வை உருமாற்றுவேன். அதாவது ஜேசு எனக்கு நல்ல நண்பனாக இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட அந்த நண்பனுக்குரிய விடயங்களை நான் வளர்த்து கொள்வேன். என்னுடைய வாழ்விலே நான் உண்மையாகவே ஜேசுவை ஒரு தந்தையாக பார்க்கின்றேன் என்றால் அந்த தந்தைக்குரிய குணங்கள் எனக்குள்ளும் உருவாகும். ஆகவே நான் அவரை எப்படி பார்க்கின்றேனோ அப்படிதான் என்னையும் நான் அடையாளப்படுத்தி கொள்வேன். ஆகவே எங்களுடைய வாழ்விலே ஜேசு யாராக இருக்கின்றார்? இன்றைய நாளில் நாங்கள் இதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, பலர் புனிதர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் புனித ஜான் மாரி வியானியை பற்றி நாங்கள் தியானிக்கின்றோம். இவருடைய வாழ்விலும் பாருங்கள், கிறிஸ்துவை தன்னகத்தை ஆதாயமாக்கி கொண்டார். கிறிஸ்துவே எனக்கு எல்லாமாக இருப்பதினாலே அவர் பலருக்கு அந்த கிறிஸ்துவை கொடுத்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே கிறிஸ்து எனக்கு யாராக இருக்கின்றார் என்பதை குறித்தான் என் வாழ்வும் மாற்றம் பெற்றதாக இருக்கும், மற்றவருக்கு என் வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருப்பேன். எனக்கு ஜேசு யார்? ஒரு நண்பன், அல்லது ஒரு நல்ல தகப்பன், அல்லது நான் யாராக அவரை பார்த்து உருவகப்படுத்தி கொள்கின்றேன், அப்படிதான் நானும் மாறுவேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளில் சிறிது நேரம் எங்காவது ஒரு இடத்தில் உட்கார்ந்து நான் யோசித்து பார்ப்போம், நம்ம எங்களுடைய வாழ்விலே உண்மையாகவே இந்த கிறிஸ்து யாராக இருக்கிறார், எனக்கு ஜேசு தனிப்பட்ட ரீதியில் யார், ஒரு நண்பனா, அல்லது தகப்பனா, அல்லது நான் நேசிக்கின்ற ஒரு உறவாக இருக்கின்றாரா, எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? ஏனென்றால் நான் நினைப்பது போல எனக்குள் வாழும் ஆண்டவரை தான் நான் பிறருக்கு காட்ட முடியும். ஆகவே இந்த எண்ணங்களோடு இன்றைய நாளில் ஆசீர்வாத நாளாக மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.